ஸோ ஹே கைஸ் நான் உங்கள் 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 பானி ஸோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க போகர் ஏழாயிரம் போடுங்க போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி போகர் ஏழாயிரத்துலேருந்து சும்மா அப்படியே ஸோ பயோட்டிக் சொல்லிங்க நெஜவாலுமே அப்படி ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட் பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா நம்மளுடைய என்டி டாக்ஸில் வந்துட்டு ஜேர்னி ஆஃப் சோல்ஸ் அந்த ப்ளேலிஸ்ட் இருக்குது இந்த இடத்துல இந்த மாதிரி சேனலில் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்னி ஆஃப் சோல்ஸ் ப்ளேலிஸ்ட் இருக்குது த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேல் ப்ளேலிஸ்ட் இருக்குது மறைமலை அடிகளுடைய ப்ளேலிஸ்ட் இருக்குது இந்த கியூவண்டியதை பற்றி நம்ம நிறையா பேசியிருக்கோம் ஸோ இது எல்லாத்துலேயுமே இந்த பூத உடல் விட்டு நாம் பிரியும் பொழுது சரிங்களா அது நீங்கள் உயிர்னு சொன்னாலும் சரி மனம்னு சொன்னாலும் சரி எண்ணங்கள்னு சொன்னாலும் சரி எல்லாமே ஒன்று தான் வேறு வேறு படிநிலையில் பட் எனிவே இந்த உடல் விட்டு ஏதோ ஒன்று வெளியே போகுது அந்த உயிர்னே வச்சுக்குமே அந்த உயிர் பிரிஞ்சு மேலே போகும் பொழுது எண்ணற்ற காட்சிகள் கற்பனைக்கு எட்டாத காட்சிகள் வாயால் விவரிக்க முடியாத காட்சிகள் அனைத்தும் நாம் காணுவதாகவும் இந்த பூவுலகம் இந்த பிறப்பும் இறப்பும் அப்படிங்கிறது வெறும் ஒரு நாடகமும் ஒரு நீண்ட கனவு போல தான் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் அதில் ரொம்ப தெளிவாக விளக்கியிருக்காங்க இதெல்லாம் நிறைய பேர் நம்ப முடியறதும் கிடையாது இதெல்லாம் சும்மா பொய் வேஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களும் உண்டு அது பொய் வேஷமெல்லாம் கிடையாது இது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்ம போகர் ஏழாயிரத்துலேருந்து பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் போகிற ஏழாயிரத்துல ஐந்தாவது காண்டத்துல இருந்து நம்ம இந்த செய்தியை பார்க்க போகிறோம் ஒரு ஒரு வேலை இது வரைக்கும் நான் அன்புலக பதிவுலேயே பார்க்கலேன்னு சொன்னால் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய அந்த சேனலில் இதெல்லாம் கண்டிப்பாக போய் பாருங்கள் யா சரி போகநாதன் மனோன்மணி தாயை பார்ப்பதற்கு போகிறார் அந்த இடத்துல நடக்கக்கூடிய நிகழ்வுகளை தான் அவர் வந்து விவரிக்கிறார் அவருடைய ஐந்தாவது காண்டத்தில் சரி மனோன்மணி தாய் அப்படின்னு சொன்னால் யார் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தெளிந்த மனோநிலை இருக்குது பார்த்தீங்களா உயிர்னால் என்ன அப்படிங்கிறது உணர்ந்துடுறோம்ல இன்னும் இறையோட கலக்கல ஆனால் நமக்கு ஒரு தெளிந்த ஒரு மனோநிலை வந்துருச்சு நம்ம வந்து சராசரி இந்த பூத உடல் நீத்து அந்த உயர்நிலை அப்படிங்கிறத அடையிறோம் தெளிந்த மனோநிலையோடு இருந்து உயிர் தன்மை உணர்ந்ததற்கப்புறம் நமக்கு ஒரு தெளிவு அப்படி பிறக்கும்ல அந்த பிளிங் ஒரு தெளிவு சோதி கண்டேன் அப்படிங்கிறம இல்லையா வள்ளலார் பாடுறார் இல்லையா சோதி கண்ட ஒன்று உனக்கு எல்லாமே தெரியணும் அந்த அந்த நிலை இருக்குது பாருங்க அதை விளக்கி சொல்கிறது தான் மனோன்மணி தாய் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் சரிங்களா இப்போ போகநாதர் எங்கே போகிறார் வரேங்க குளிகை போட்டு மனோன்மணி தாயை பார்ப்பதற்காக போகிறார் இந்த போகர் ஏழாயிரத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குது போகநாதர் சித்தருக்கு பாடம் சொல்லி தந்துட்டுருக்கார் இதனுடைய கட்டமைப்பில் தான் வரும் ஸோ குளிகை போட்டு நான் இந்த மாதிரி மனோன்மணி தாயை பார்க்கறதுக்கு போகிறேன் ஸோ மனோன்மணி தாய் வீட்டு இருக்கக்கூடிய அந்த ஆசிரமத்திற்கு நான் போகிறேன் அப்படி போகும்பொழுது அந்த இடத்துல என்ன பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் ரிஷிகள் கூட்டம் அந்த இடத்துல இருந்து தான் ஒன்று ரெண்டு பேர்லாம் கிடையாது அவர் பெரும் கூட்டம் அந்த இடத்துல இருந்து அப்படிங்கிறாரு ரிஷிகள் மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையாது ரிஷி முனிவர் சித்தர் தானும் தோற்றமுடன் ஆசிரமம் தன்னை சுற்றி அந்த ஆசிரமம் தன்னை சுற்றி அத்தனை பேர் இருந்தாங்களாம் இன்னொரு ஹைலைட்டான ஒரு ஆள் சொல்லுங்கட்டா கொண்டல் வண்ணன் அச்சுதன் முன்னே நிற்கிறாரு கொண்டல் அப்படின்னு சொன்னா என்னென்னா கருத்த மேகம்னு அர்த்தம் கருத்த மேகம் போல இருக்கக்கூடிய யாரு கிருஷ்ணர் தான் கொண்டல் வண்ணன் அச்சுதன் முன்னே நிற்க கோடான கோடி வரை பார்த்துட்டேனே அப்படிங்கிறோம் அத்தனை கோடிக்கணக்கான பேர் வந்து அந்த மனோன்மணி தாயினுடைய ஆசிரமத்தை அப்படி சுற்றி நிற்கிறார்கள் அப்படிங்கிறாரு அந்த இடத்துல நவகோடி சித்தர்கள் தாமும் சதா காலம் சூழ்ந்திருந்தாங்களாம் அப்ப அந்த இடத்துக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்டா கண்மணி நவரத்தின ஆசிரமத்தில் அப்படின்னா என்னங்க கிதருக்குதான் கண்மணி இது இந்த 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 இடம் திறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் நேற்று காலையில் ஒருத்தர் பார்த்து இது கமெண்ட் போட்டுருந்தார் பத்தாம் வாசல் வேறு இதுதான் இதுதான் மூன்றாவது கண் விழிப்படைகிறது தான் பத்தாம் வாசல் அது திறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் தெளிந்த ஒரு மனோநிலை வரும் மனோன்மணி தாய் இருக்கக்கூடிய இனத்தை உணர முடியும் சித்தம் தெளியும் அப்படிங்கிறது சரிங்களா ஸோ அதை தாண்டி போகும்பொழுதான் இது எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ இவங்க மட்டும்தான் இருக்காங்களான்னு கேட்டால் இல்லை இன்னும் நிறைய பேர் இருக்காங்க யார் யார் அப்படின்னு சொன்னால் அந்த இடம் பார்ப்பதற்கு எப்படி இருக்கான் ஒரு தடாகம் என்ற பொய்கை இதை ஓடக்கூடிய அந்த ஒரு தண்ணி நல்லா தேங்கி இருக்கக்கூடிய குட்டை மாதிரி ரொம்ப அழகான அந்த இடத்துல பூஞ்சோலைகள்லாம் சூழ்ந்து இருக்கக்கூடிய இடம் இருக்கான் மனிதர்களும் அநேகம் பேர் உண்டுங்கிறார் ஸோ இன்னும் ஒரு ரிஷி முனிவர் சித்தர் அந்த ஒரு நிலை எய்தில்லைன்னாலுமே ஒரு தெளிவான மனோநிலை உண்டான மனிதர்களும் அந்த இடத்துல உண்டுன்னு ஸோ நாம் நம்மாலும் அந்த இடத்திற்கு செல்ல முடியுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கேன் மனிதர்கள் மனித கூட்டம் அநேகம் பேர் உண்டு அவங்களும் ஒன்று ரெண்டு பேர் அவங்களும் நிறையா மனித கூட்டம் அநேகம் பேர் உண்டு ஆழ்வார்கள் பன்னிரெண்டாயிரம் பேர் அந்த இடத்துல இருக்காருங்க அப்படின்னு எழுதியிருக்காங்க பன்னிராயிரம் பேர் வந்து அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னோம் அத்தனை பேருமே இவங்க இருக்காங்கன்னு சொல்லக்கூடிய சொல்கிறாரு பார்த்தீங்களா போகாடாதர் அத்தனை பேருமே எப்படி இருக்காங்க தவசு பூண்டு இருக்காங்க தியானத்தில் இருக்காங்க தவம் பூண்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்படி தான் இருக்காங்க சேவ அப்படிங்கிறெல்லாம் ஒன்றும் இல்லை தவம் பூண்டு இருக்காங்க அந்த இடத்துல சும்மா இந்த ஒரு இந்த ஒரு வழிமுறையில் பின்பற்றி தான் மனோன்மணி தாயை பார்க்க முடியும் எது நம்மளுடைய மூன்றாவது கண் விழிப்படையணும் சுத்த நிலை அப்படிங்கிற நமக்கு வாய்க்கணும் வாய்க்கும் பொழுது இந்த இடத்துக்கு நம்ம போக முடியும் மித்தவங்க யாருனாலையும் இந்த ஒரு இடத்துக்கு அப்படிங்கிறது ஒரு காலம் வரவே முடியாது இப்படி இருக்கக்கூடிய இந்த ஆழ்வார்கள்னு சொல்லக்கூடியவங்க அந்த இடத்துக்கு காவல் பூண்டார் போல சுற்றி நிற்காங்களாம் அவ்வளோ பேர் அந்த இடத்த அப்படி சுற்றி நிற்கிறாங்க நிறைய அடியார்கள் கூட்டம் எல்லாம் அந்த இடத்துல இருந்து மனோன்மணி தாயை வந்து தரிசனம் பண்ணுறதுக்காக அந்த இடத்துல தவத் தவ கோலம் பூண்டு அந்த இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ இதை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவரும் குலகி பூண்டு அந்த இடத்த அப்படியே ஆசிரமத்தோட சுற்றி சுற்றி வந்து அந்த ரிஷிகள் கூட்டம் இருக்கிற இடத்துல வந்து ஜொயங்கினு இறங்குறாரு இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா இது யார் அது புதுசாக வந்தது அப்படிங்கிற மாதிரி துப்பு துப்புன்னு ரிஷிகள்லாம் நிறைய பேர் வந்து யார் என்ன நீ எதுக்கு இங்கே வந்திருக்க எப்படி வந்த எதுக்கு இங்கே வந்தேன்னு கேட்கும்பொழுது போகநதரே ஒரு செகண்டு ஜர்க்கு ஆயிடுறார் ஜர்க் ஆனோன்னே நான் வந்து ஒரு செகண்டு சுதாரிச்சுட்டு வழக்கமான அவரோட ஆக்சிஸ் கார்டு என்னது காலாங்கி உள்ளே வேலை முடிஞ்சுது அப்படி காளாங்கி பிள்ளைங்க தாயை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னால் காளாங்கி பிள்ளை அப்படின்னு அவங்க ஒரு செகண்ட் ஜெர்க்கை இட்றாங்க யார் ரிஷிகள் கூட்டம் ஓ சரி 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 பிரியால் பிரியால் ஸ்டூடண்ட் பண்ணியே அப்படின்ட்டு அவங்க வந்து சரி சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணிவிட்டு மனோன்மணி தாய் தானே பார்க்கணும் வா நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் கூப்பிட்டு போய் ஒரு இடம் க நிறுத்தி இந்த இடத்துலேருந்து தரிசி தரிசிக்க இதுதான் அந்த ஆசிரமத்தின் உண்டான இடம் இந்த இடத்துலேருந்து தரிசிக்க முன்னாலும் மனோன்மணி தாயை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்ப்பதற்குண்டான வழியும் காட்டி கொடுக்குறாங்களா போகநாதன் அந்த இடத்துல நின்று சுருக்கமாக பார்த்தேன் பார்த்துட்டு நான் அப்புறம் கிளம்பிட்டாங்க இருந்து அப்படிங்கிறார் பின்னொரு நேரத்தில் வந்து எனக்கு மனோவன்மணி தாயை கொஞ்சம் பார்த்தா நல்லாயிருக்குமே ஆனால் அன்னைக்கு வந்து உருவ அமைப்பில் நான் பார்க்கல மனோன்மணி தாயை சரி பார்த்துட்டு வருவோமே அன்னைக்கு நான் பார்த்தேன் உணர்ந்தேன் ஒரு மாதிரி வந்துட்டேன் எனக்கு ஒரு திருப்தி இல்லையே அதனால் மறுக்கா போவோம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் குழையை போட்டு கிளம்புறாரு கிளம்பும்போது அந்த இடத்துல பார்க்கும்பொழுது அந்த ஆசிரமத்துக்கு போகிறாரு போனோன்னே மனோன்மணி தாய் அவர் எப்படி பார்க்குறாரா கரும்பு போல் பூந்துடை இருக்குது அப்படின்னு அப்படி அப்படியே கால் வந்து அப்படி மெல்லிசாக இருக்கக்கூடிய கால் இடம் அழகான ஒரு பொண்ணு நல்லா அப்படி இளம் பருவத்தில் இருக்கக்கூடிய பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் நல்ல பெர்ஃபெக்ட் ஃபிட் நல்ல ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படி கற்பனை பண்ணிக்கங்க அந்த ஒரு கற்பனை சொல்கிறேன் இதில் இது ஏன் இது கற்பனை பண்ண சொல்கிறேங்கிறது பின்னாடி சொல்கிற பாருங்க அப்படி கற்பனை பண்ணிக்கோங்க சரிங்களா கரும்பு போல் இருக்கக்கூடிய கால்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது ஸோ அழகான அந்த ஒரு சிக்கன் அந்த உடல் இருக்கக்கூடிய அதற்கு ஏற்றார் போல் இருக்கக்கூடிய ஒரு இது வர்ணனைக்காக சொல்கிறேன் இதெல்லாம் இதில் இல்லை அந்த அந்த ஒரு உண்டான வர்ணனை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போ அந்த மாதிரி ஒரு பெண்ணை நான் அப்படி பார்க்குறேன் அந்த இடம் பார்க்குறதுக்கு எப்படி இருந்ததுன்னா அப்படியே தேன் மாறி பொழிவது போல் மாறினா மழை அப்படியே தேன் போல் இருக்கக்கூடிய அந்த மாதிரி மழை அப்படி இப்போ பொழிஞ்சுன்னா நம்மளுக்கு இதமாக இருக்குது அதுவே தேன் மாறி பொழியுதுன்னா அது மிகைப்படுத்தி சொல்கிறது அவ்வளோ ஆனந்தமாக அவ்வளோ சுகமாக இருந்தது அந்த இடம் அவ்வளோ சூப்பராக இருந்தது பொழில் பொழில்னால் வந்து அப்படியே பூத்து குழுங்கக்கூடிய பூக்களும் பூஞ்சோலைகளும் நிறைஞ்சிருக்கக்கூடிய நீர்நிலை ஓடக்கூடிய அப்படியே மனம் கவழக்கூடிய ஒரு இடம் அப்பேற்பட்ட ஒரு இடத்துல அவ்வளோ ஒரு அழகான ஒரு பெண் வந்து அந்த இடத்துல நான் கண்டேன் அந்த காண்ட காட்சி இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நான் பார்த்தேன் நான் உண்மை பார்க்கலன்னு சொல்லலை நான் உண்மையிலுமே இதெல்லாம் பார்த்தேன் ஆனால் அதுதான் உண்மையாலுமே மனோன்மணி தாயினுடைய உருவமானு கேட்டால் இல்லை அது வெறும் ஒளி ரூபம் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு செகண்ட் என்னுடைய தாட் ப்ராசஸ் அங்கே போயிட்டு வந்தது அவ்வளவுதான் அப்படி பார்த்த காட்சி தானே மனோன்மணி என்னுடைய உருவமே தவிர ஒரு செகண்ட் நான் சொன்னேன் அங்க இருக்கிறது வெறும் ஒளி மட்டும்தானே தவிர மனோன்மணி தாயினுடைய உருவம் கிடையாது மனோன்மணி தாய் எப்படி காட்சி கொடுப்பாள் ஒளி ரூபமாகத்தான் காட்சி கொடுப்பாள் அப்படிங்கிறாரு அப்படி அந்த பொன்னான ஆசிரமத்தில் அந்த இடத்துல இருந்துட்டு அந்த மனோன்மணி தாயினுடைய காட்சி பார்த்த பிறகு அவர் என்ன பண்ணியிருக்கிறார் அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்க்குறாரு பாருங்க நவரத்தன பொய்கை அப்பாங்கிறார் அந்த அந்த பூஞ்சோலை இருக்கக்கூடிய இடத்துல நவரத்தனம் போல் இருக்கக்கூடிய பொய்கை நவரத்தனங்கள் சிதறி கிடக்குதுன்னு இல்லை அந்தளவுக்கு செல்வ செழிப்பாகவும் மின்னக்கூடிய வளம் மிகுந்த ஒரு இடமாக அந்த இடம் இருக்குது அந்த இடத்துல தெளிவான ஒரு மண்டபமும் ஒன்று இருக்குது அந்த மண்டபத்தை பார்த்தேன் அந்த மண்டபம் எப்படி நீராழி மண்டபம்னு நடுவில் மண்டபம் இருக்கும் சுற்றியும் தண்ணி ஓடிட்டுருக்கும் அதுக்கு பேர் நீராழி மண்டபம்னு சொல்லி அந்த நீராழி மண்டபம் பார்த்தேன் பழுங்கு போல் இருக்கக்கூடிய பண்ணசாலை அப்படிங்கிறாங்க பண்ணசாலைன்னா என்னென்னா பெரிய பெரிய அறிஞர்கள் வந்து ஒரு இடத்துல அமர்ந்து ஒரு நூற்கள் எடுத்துகிட்டு வந்து அந்த நூல் சார்ந்து ஆராய்ச்சிகள் செய்யக்கூடிய ஒரு இடம் இன்றைக்கி ரொம்ப லீஸ்ட்டாக சொல்லணுன்னா ஒரு ஒரு லைப்ரரி ஒரு நூலகம் ஹையஸ்ட்டாக சொன்னுன்னு ஒரு பெரிய ஒரு ரிசர்ச் சென்டர் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா ஆனால் நூல் வைத்து அந்த நூலை வைத்து ஆராய்ச்சி செய்யக்கூடிய இடம் பெரிய பெரிய அறிஞர்கள் கூடக்கூடிய இடம் அதுக்கு பேர் பண்ணசாலை அப்படின்னு சொல்லி போல் இருக்கக்கூடிய அந்த பன்னசாலை அப்படிங்கிறது அந்த இடத்துல பார்த்தேன் பூஞ்சோலை இருந்தது அதை பார்த்தேன் பொன் அம்பலம் அப்படிங்கிறத பார்த்தேன் இறைவன் ஆடக்கூடிய அந்த இடம் பொன்னாலான ஒரு இடம் கோவில் அதை வந்து அந்த இடத்துல பார்த்தேன் அந்த இடத்துல பார்த்தோம்னா ரிஷிகளும் கோடி ரிஷிகோடி சரிங்களா கோடிக்கணக்கான ரிஷிகளும் முனிவர்களும் நவகோடி சித்தரும் கண்டார் அந்த இடத்துல அந்த இடத்துல ஆழ்வார்களுக்கு கணக்கே இல்லைன்னு எழுதுறார் கணக்கே இல்லை சட்டமுடன் வடகோடி மகிமையான ஸோ இத்தனை விஷயமும் அந்த மனோன்மணி தாய் இருக்கக்கூடிய அந்த ஒரு இடம் இவ்வளோ வளமாகவும் இவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறத எழுதுறார் அப்படியே நம்ம எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அந்த சோல் வேர்ல்டில் ஒவ்வொரு ஆண்மை நான் போகும்போது அதை அப்படி பார்த்தேன் இப்படி பார்த்தேன்னு சொல்கிற மாதிரியே இருக்குல்ல இது உண்மை நம்ம எதிர்காலத்தில் இன்னி இது பார்க்க போகிறோம் டொலோரு ஸ்கேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதே போல் பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் நாஸ்ட்ரடாமஸ் கூட பேசின ஒரு செய்தி நம்ம பார்க்க போகிறோம் அந்த செய்தியில் ஒரு ஆண் உலகத்திற்கும் பூ உலகத்திற்கும் நடுவில் ஒரு ஒரு இடம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல இரண்டு மக்கள் சந்தித்து பேசிக்குவாங்க அதெல்லாம் அங்கே டீட்டெயில்டாக பார்ப்போம் ஸோ இது போல் இருக்கக்கூடிய இடங்கள் உண்டு அதுக்காக சொல்ல வரேன் சரி இதை சொல்லி முடிச்சுட்டு போகநாதர் என்ன சொல்கிறாரு இவ்வளோ விஷயம் பார்த்தேன்ப்பா இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லிட்டுமா கேட்குறியா புளிப்பானை மாய் மைந்தனே என்னுடைய ஐயனான காலாங்கிநாதர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இது போலவே மனோன்மலியானனுடைய ரூபத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைராக்கியம் பூண்டு அவர் என்ன சொல்கிறாரு நான் வந்து சோதி தான் மனோன்மணி தாயை பார்க்குறேன் அது என்ன சோதி ரூபமாகவே பார்த்துட்டே இருக்கிறது நான் வந்து தாயை வந்து உருவத்தில் பார்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனோநிலை கொண்டு அவர் எப்படி இருந்தாராம் கோடிக்காலம் கோடிக்காலம் வந்து தவம் இருக்கிறாராம் கற்பம் உண்டு கற்பமாகிய அந்த மருந்து உண்டு உடலை வந்து பேணி பாதுகாத்து நின்று கோடிக்காலம் சமாதி நிலையில் இருந்து தவம் இருந்தாராம் அத்தனை காயாதி கற்பமெல்லாம் உண்டு உடலை காத்து சமாதி நிலையில் உண்டு என்னதான் மெனக்கெட்டாலுமே பணவன் மணி தாயை பார்த்துட்டாரு ஆனால் என்னதான் மெனக்கெட்டாலுமே உருவம் தெரிய மாட்டேங்குது ஒளி தான் தெரியுது ஸோ நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் சரி தாய்க்கு உருவம் அல்ல தாய் சோதி ரூபமானவளே அப்படின்னு சொல்லி காளாங்கிநாதர் எனக்கு சொன்னார் எனக்கு என்னுடைய ஐயன் சொன்ன ஒரு காரியத்தை நான் நின்று பார்த்து ஒரு தெளிவு கண்டு பார்க்கும் பொழுது ஆமாம் நானும் முயற்சி செஞ்சு பார்த்தேன் அந்த முயற்சி எப்படி இருந்தது என்னது ஐயனுக்கு என்ன ஒரு அனுபவம் கிட்டியதோ அதே அனுபவம் எனக்கு கிட்டியது அந்த அனுபவம் எப்படிப்பட்டது சோதி ரூபமாகத்தான் மனோன்மணி தாய் தெரியுவா அப்படிங்கிறது இல்லைப்பா எனக்கு உருவம் தெரியணும்னா நொடிப்பொழுதில் உனக்கு எப்படி அந்த உருவம் தெரிய வேண்டும்னு நினைக்கிறையோ அந்த சோதி அந்த உருவம் எடுக்குமே அன்றி அந்த உருவம் நிதர்சனம் அல்ல மனோன்மணி தாய் சோதி ரூபமானவளே அப்படிங்கிறாள் ஸோ மனதனுடைய மாறுபாடு தான் அந்த இடத்துல மாறுபாடு இல்லாமல் ஒரே நிலைப்பாடோடு இருந்தோம்னா சோதி காணலாம் ஸோ இதுதான் இதில் சொல்லக்கூடிய பாட்டு ஏதாவது சொல்லணும் விருப்பமுடன் மையம் தன்னில் தோன்றும் கூரேதான் மனோன்மணியை நினைத்த வண்ணம் சோதி தான் தோன்றும் உன் மனோநிலை எப்படி நினைக்குதோ கொப்பனவே தரிசனை போல் தோன்றலாச்சு ஸோ நீ என்ன நினைக்கிறீ அது போல் உனக்கு வந்து அந்த ஒரு உருவம் அப்படிங்கிறது தெரியும் அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை மனோன்மணி தான் அப்படின்னு சொல்லக்கூடிய சோதி வடிவம் தான் அப்படின்ட்டு ஸோ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இந்த ஒரு 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 தலைப்பு கீழே கவர் ஆகிடுச்சு அண்ட் எவ்ரி திங் கேன் பி கேன் பி எல்லாம் இல்லைங்க எவ்ரி திங் இஸ் ப்ரூவன் ஜஸ்ட் நம்ம என்னென்னா இன்னும் அங்கே போய் பார்த்துட்டு வரல அவ்வளோதான் பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நாமும் அனுபவப்பட்டவர்கள் தான் ஆனால் அந்த பார்ப்பது அப்படிங்கிறது எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ அப்படி கம்ப்ளீட்டாக உடல் அசையாமல் மனமசையாமல் ஒன்றாகி நின்ற ஒரு தன்மையில் நம்மளுடைய உடல் விட்டு அந்த உயிர் தன்மை அப்படிங்கிறது பிரிந்து அந்த ஒரு ஞான நிலை அடைந்து அந்த சோதிகான கூடிய நேரம் அவ்வளோ தூரம் பயணிக்கும் பொழுது அது தெரியும் சும்மா பத்து நிமிஷம் உட்காந்தேன் ஒரு மணி நேரம் உட்காந்தேன் நான் ஒளி பார்த்தேன் சோதி பார்த்தேங்கிறவங்க அது 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 மனோ மாயை சரிங்களா அது மாயை இது நிதர்சனம் உண்மை ஸோ டிஃப்ரென்ஸ் இருக்குது ஸோ முயற்சி செய்வோம் முடியாதுன்னு தான் மனுக்கள் இருக்காங்க நம்ம மனுஷங்கள்லாம் அந்த இடத்துல இருக்காங்கிறாரில்ல ஸோ இட் இஸ் பாசிபிள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் யா ஸோ இதுதான் எனக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டி வந்துருக்குன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கிவண்டை எல்லாம் சந்திப்போம் வரையும் தொடர்ந்து எழுந்திரங்கள் நான் அவங்க இடத்துல என்ன பண்ணி நன்றி